வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் வீடுகளில் லக்ஷ்மி கடாய்ச்சம் தளர்ச்சி செல்வம் பெறுகிறதுக்கும் பணம் சேருவதற்கும் சில ஆன்மீக குறிப்புகளை இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் மிகவும் சக்தி வாய்ந்த குறிப்புகள் நண்பர்களே இந்த குறிப்புகளை தயவு செய்து ஏதாச்சும் ஒரு பேப்பர்லேயோ இல்லை உங்கள் டைரிலையோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா அடுத்த டைம் கூட இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிகவும் சக்தி வாய்ந்த குறிப்புகள் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது குறிப்புகள் கிட்டே நம்ம இந்த பதிவில் சொல்ல போகிறோம் நேரம் இரு இந்த ஐம்பது குறிப்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப தேவைன்னு இல்லை நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது ஓகே சில இது பண்ணாமல் இதில் இருப்பீங்க அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நோட் பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க மிகவும் உபயோகமாக இருக்கும் சரிங்களா முதல் குறிப்பு ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமர் வந்து தேடி வருவார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அங்கு அவரை கூப்பிடும் அவசியம் கூட இல்லை அதே போல ஸ்ரீமன் நாராயணின் பெருமை பேசப்படும் இடத்தில் அவன் பாடல்கள் ஒழிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்து விடுகிறாள் ஆகவே இல்லந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் வெங்கடேச சுப்பிரபாதமும் மாலை வேளைகளில் விஷ்ணு சகசிரநாமமும் ஒழிப்பது மிக 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 அவசியம் அன்பர்களே சரிங்களா அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடும் அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் காலையில் நான்கு முப்பது மணி இல்லை ஐந்து மணிக்கு எந்திரிச்சிட்டு உங்களுடைய மற்ற வேலைகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அடுத்தது வீட்டில் நெல்லி மரம் இருந்துச்சுன்னா லட்சுமி கடாட்சம் பெருகும் விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் நெய்கலிகள் நெய் நெல்லிக்கணிக்கும் அரிவளம் என்ற பெயரும் உண்டு லக்ஷ்மி குபேரருக்கும் உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் எவ்வித சக்திகளும் அணுக முடியாது நெல்லித்தகையில் கிடைக்கும் தண்ணீர் உவர் உண்மையினால் மிகவும் சுவையாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுமங்கலிகளின் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண சூரணம் கோலம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு மானை பசு யானை உ உள்ளங்கை தீபம் என இவைகள் எல்லாமே லக்ஷ்மிக்கு மிகவும் 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 பிடித்தவை சரிங்களா அடுத்தது தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்று வளம் வளமரம் வேண்டுகோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பசுக்களுக்கு வந்து ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் போது அவற்றுக்கு தீவனங்கள் வாங்கி தந்து போஷித்தால் பசுக்களிடம் குபேரன் கொண்டிருக்கிறான் கோமாதை கோமாதா பூஜை செய்து குபேர பூஜைக்கு சமம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் புறாக்களை நீங்க தாராளமாக வளர்க்கலாங்க சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோஜலம் தாமரை பூக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சுபமான விஷயம் காலையில் எந்திரிச்சும் ஒன்று உள்ளகையங்கள் பசு கோவில் கோபுரம் இறைவன் திருவருணப்படும் அவற்றை பார்க்க வேண்டும் தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு அவசியமற்ற இது மீண்டும் மற்ற வேலைகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கு வேற்று விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு விளக்கை அமர்த்ததில் அல்லது மலையேற்றுதல் என்று தான் சொல்ல வேண்டும் தவிர அணைப்பது என்ற வார்த்தையை ஒப்பிக்கக்கூடாது அது அமங்களச் சொல் அடுத்தது விளக்கை தானே மலைய மலர மலையற விடக்கூடாது ஊதியம் அமர்த்தக்கூடாது புஷ்பத்தினாலும் விடக்கூடாது அது எப்படி தான் சார் மலையேற்றுவதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கேளுங்க தீபத்தை ஏற்போது கல்கண்டை கொண்டு தான் அமர்த்த வேண்டும் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது அமங்கள சொற்கள் பேசவே கூடாது மாலை ஆறு மணிக்கு திருவிளக்கு ஏற்றுவிட வேண்டும் ஏழை மாணவர்களுக்கும் முடிந்த தர்மத்தை செய்யுங்கள் வீட்டிற்கு வரும் சிவலிங்கம் பெண்களுக்கு குங்குமம் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விளங்கியிருக்கும் எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் எந்த குறையையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் எதுவும் இல்லை எனில் லக்ஷ்மி நாரசிம்மம் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் தயிர் அருக்கம்புல் பசு ஆகியவற்றை தொடுவதும் நேர்மையாக இருப்பதும் அடிக்கடி பெரியவர்களை தரிசிப்பதும் கோவிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை கொடுக்கும் குழந்தைகளிடமும் வயதானவர்களிடமும் நோயாளிகளிடமும் கோபத்தை காட்டக்கூடாது கேட்பதற்கு இனிமையான நல்ல சொற்களை உபயோகர்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து அடையும் இறக்க உடையவருக்கு தெய்வம் உதவி புரியும் அன்புள்ளம் கொண்டவருக்கு உலகம் தலைவணங்கும் அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு இவை கோ மாமிசத்துக்கு சமம் பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவாசை அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நல்லது நடக்கும் இரவில் வீட்டை பெருக்கினா குப்பை வெளியே போடக்கூடாது வீட்டில் தூசை ஓட்டை சேரவிடாது அடைச்சல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம் பகலில் குப்பையை வீட்டினுள் எந்த மூலையிலும் குவித்து வைக்கக்கூடாது மங்கையர்கள் நெற்றுக்கு குங்குமிடாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது விளக்கு பிறகு பால் தயிர் உப்பு ஊசி இவற்றை பிறருக்கு கொடுக்கக்கூடாது விருந்தினர் போன பிறகு வீட்டை கழுவி சுத்தப்படுத்தக்கூடாது கோலமிட்ட வீட்டில் திருமகள் தாங்குவால் வீட்டு வாசலில் கோலம் இடுவது அவசியம் ஃப்ளாட்களில் வசிப்பவர்கள் தாங்கள் மெயின்டோர் வாசலில் கோலம் கரையலாம் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல் படியில் நின்று கொடுக்கக்கூடாது கொடுப்பவரும் வாங்குவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்துதான் வாங்க வேண்டும் அல்லது கீழே இறங்கி வாங்க வேண்டும் அடுத்தது துணிமகளை உடு துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது வாசல்படி உரல் ஆட்டுக்கல்லி அம்மி இவைகளில் உட்காரவே கூடாது பணம் நாணயம் உள்ளிட்டவைகளை கண்ட கண்ட இடத்தில் வைக்கக்கூடாது ஆண்கள் பணம் வைக்கும் பரிசு ஏடிஎம் கார்டுகளின் பின்புறத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது சட்டையினுள் உள்பாக்கெட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் வெற்றிலை வாழையிலே வாட வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சுண்ணாம்பு இல்லாமல் வெற்றிலை போடக்கூடாது பிரம்மச்சாரிகள் தாம்பூலம் உட்கொள்ளக்கூடாது அக்னியை வாழ வாயால் எழுத்தி ஊதியோ அணைக்கக்கூடாது கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது நகத்தை கிள்ளி வீட்டில் போட்டு தரித்திரம் உண்டாகும் பெண்கள் தலைவிரி கோலத்துடன் காட்சியொலிப்பதும் கூடாது சாம்பிராணி உள்ளிட்ட நறுப்பின பொருட்கள் அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும் ஈரை துணையை அணிந்து பூஜை செய்யவே கூடாதுங்க பெண்கள் மூக்குத்தி வளையல் மெட்டி இவைகள் அணியாமல் இருக்கவே கூடாது தங்கம் எனப்படும் சொன்னம் மகாலட்சுமி அம்சம் என்பதை அதை இடுப்புக்கு கீழே பெண்கள் அணியக்கூடாது பெண்கள் மாதவிடாய் உற்றிருக்கும் சமயம் அவர்களின்றி அவர்களின் நிழல் சுவாமி படங்கள் மீது விழக்கூடாது தைரியமாக ஒருவன் தர்மம் செய்தால் துணிவாக லட்சுமியும் அருளை அவன் மீது பொழிந்து விடுகிறாள் இதையெல்லாம் செய்தால் இருக்கிற செல்வம் எல்லாம் தங்கும் லட்சுமி தேவி நம் வீடு தேடி வருவாள் இதுதான் நண்பர்களே இன்று நாம் சொன்ன சில தெய்வீக குறிப்புகள் உங்கள் வீட்டுக்கடையில் லட்சுமி கடாட்சம் தலைத்து செல்வம் பெருகத்துக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தோடு நம்ம உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்